ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜிடிஏ சான் அட்ரஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹாட் டாக்ஸ் வண்டிக்காரனை எப்படி கடத்தி கொண்டு போய் வேறு ஏரியாவில் வியாபாரம் பண்ண வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மேப்பில் காட்டுற இந்த ஒரு லொக்கேஷனுக்கு ஃபஸ்ட்டு போயிடுங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா இந்த பிரிட்ஜோட வளைவுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கடை போட்டு விற்றுட்ருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போய் ஒரு கஸ்டமர் மாதிரி காரை பார்க் பண்ணிவிட்டு கேஷுவலாக போவோம். அப்போ தான் அவனுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஸோ அப்படியே ரொம்ப கேஷுவலாக போயிட்டு ஒரு ஹாட் டாக்ஸ் வாங்குற மாதிரி போயிட்டு அவனை கடத்த போகிறோம். இவர் தான் அந்த கடைக்காரர். வாங்க, ஒரு ஹாட் டாக்ஸ் வாங்கலாம். கொடுப்பா, நல்லாத்தான் இருக்குது. ஆனால் என்னத்தை தான் நீங்கிறாங்கல்ல, ஒன்றுமே இல்லை, வாயிலையும் எதுவுமே ஒட்டவே இல்லை. சரி ஓகே, அப்படியே நைஸாக பார்ப்போம். இதுக்கு லைட்டாக ஒரு ஓரமாக போய் போலீஸ் வண்டி வருதான்னு பார்த்துருவோம் ப்ரோ. ஏன்னா நம்ம மாவட்டத்தில் கஷ்டப்பட்டு காரை எடுத்தவனையும் இங்கனுக்குள்ளே வச்சு அமைக்கிட்டாங்கன்னா சொல்லி முடிஞ்சிடும். உங்கள் யாரும் இல்லை, இதுதான் டைம் டு ஹைஜாக் த வெஹிக்கிள். ஓகே, என்ன ப்ரோ, அவன் எதுவும் கத்தவும் இல்லை, ஆள் உள்ளே இருக்கானா? இருக்கிற மாதிரி உள்ளதாக இருப்பான், இறங்குறதுக்கு வேறு பாதையே கிடையாது. ஓகே, ஹாட் டாக்ஸ் வண்டியை கடத்தியாச்சு. ஸோ இவனை வேறு எங்கே போய் நிப்பாட்டி வச்சானா, ஆனால் நம்ம நிப்பாட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க ப்ரோ, அகைன் அவனோட வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவான். இது கத்த மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். நல்ல லொக்கேஷனாக தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாலைவனத்துக்கு நடுவில் ஹாட் டே ஏன்டா குறுக்கு வரீங்க? உடைக்காமல் கொண்டு போகலான்னு பார்த்தேன் ப்ரோ, டேமேஜ் பண்ணிட்டான். பாலைவனத்துக்கு நடுவில் இவன் போட்டு இங்கே, அதுவும் அந்த பாலத்துக்கிட்ட போய் ஹாட் டாக்ஸ் போட்டிருக்கான் பாருங்க. ஒரு ரூபாய் நின்று வாங்க மாட்டான். இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கே. அந்த டவர் மேலே போய் நிப்பாட்டி இவனுக்கு வியாபாரம் பார்க்க போட்டால் எப்படி இருக்கும்? ஓகே, ஃபுல் ஃபோர்ஸில் மேலே ஏறிடுவோம். என்ன வண்டி ஏற மாட்டேங்கி, ஐயோ ஒரு பஸ் வருதே, ஓய் சரிஞ்சிருச்சு, ஐயோ செத்தான் போ, கடலில் கலந்துட்டு அப்புறம் அடப்பா. உன்னை வாழ வைக்கலான்னு பார்த்தா நானே உன்னை போட்டு தொட்டேனே. நம்ம வந்துட்டு அவனை ஆளை காணும். வண்டிக்குள்ளே தான் இருக்கானா ஹாட் டாக்ஸ் மேன்? ஹலோ. ஆஹா, முங்கி தேடுறதுக்குள்ளே இவ்வளோ ஆழத்துக்கு போயிடுச்சே. பரவாயில்ல, இருந்தாலும் அவன் உயிரோடு இருக்கானா, ஆள் இருக்கானா இல்லையான்னு பார்க்கணும். வண்டிக்குள்ளே யாருமே இல்லை. ஏ, ஆள் இருக்கான் போலப்பா, இந்த இது காட்டுது பாருங்களேன். கூல் ஷேடாப்பா, அடா பாவி ப்ரோ, உள்ளே தான் ப்ரோ உட்காந்துருக்குறான்னு நினைக்கிறேன். ஐயோயோ, நம்மளுக்கு லைஃப் கவரஞ்சிருச்சு, நம்ம மேலே போகணும்ப்பா. இவனை பார்க்க காப்பாற்ற வந்த இடத்துல நம்ம காணாமல் போயிடும் போலயே. ஆஹா, எனக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சுட்டு, ஏறிடுறா 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 போயிடுறா, எப்படியாவது போயிடுறா. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடும். மேலே வந்துட்டனா, மேலே வந்துட்டனா, வந்துட்ட அப்புறம் அம்மாடி அம்மா. இவனா அடுத்து இன்னொரு அட்டம்ப்டில் போய் பார்த்துக்கலாம் அப்புறம். இந்த தடவை வண்டி பிடிச்சி போனோம்னா லேட்டாயிரும், எப்படியோ ஜெட்டில் வந்து இறங்கியாச்சு அப்புறம். ஓகே, இந்த முறை அப்படியே கேஷுவலாக போய் அவனை கடத்திட்டு போனோம். நடக்காரமோ போய்த்தல, இன்னொரு ஹாட் டாக் வாங்கிட்டாயா? இன்னாலே வியாபாரம் பார்த்துட்றான், ஆனால் காசு தான் வாங்க மாட்டேங்கிறேன். ஓகே, நல்ல வேதான், போலீஸ் யாரும் இல்லை, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டிதான். வண்டி எடுத்தோடனே உள்ளே உட்காந்துக்குருவான்னு நினைக்கிறேன் ப்ரோ, ஆளை காணும் பார்த்தீங்களா? சரி ஓகே, பார்த்துக்கலாம். ஆனால் வேணாம் ப்ரோ, இந்த முறை வந்து அந்த மாதிரி ஏதாவது மழை உச்சியில் அங்கிட்டிங்கிட்டலாம் பண்ண வேண்டாம், பாவம். அதான் தான் அவன் கடை வச்சு பழைக்கிறான், அவனை போய் இப்படிலாம் பண்ணலாமா? தவறு இல்லையா? அதனால் அந்த முறை ஒரு சூப்பரான பிளேஸில் கொண்டு போய் அவனை நிப்பாட்டி அங்கனக்குள்ளே வியாபாரம் பார்க்க விட்ருவோம். கவலையப்படாதீங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுதான் கொஞ்சம் நல்ல ஏரியா, மக்கள் பழக்கம் உள்ள ஏரியா மாதிரி தெரியுது. பார்த்திங்கன்னா சைடில் பார் இருக்குது, அதனால் இவனை கொஞ்சம் நல்லா வியாபாரம் நல்லா ஓடும். ஆள் தான் எங்கே இருக்கான்னு தெரியலையே ப்ரோ, உள்ளே இருக்கான். ஆழ்த்திக்கான் ஆழ்த்திக்கான், அதான் உள்ளதாக இருக்கான் பார்த்தீங்களா, கொத்த வச்சு உக்காந்துருக்கான். ஏய் தம்பி, உன்னை நான் போட்டு தொல்றதுக்காண்டி இங்கே வரலப்பா, உள்ளதாக இருக்கான். அந்த பார்த்திங்களா தலைமையில் கை வச்சுட்ருக்கான், அவங்களுக்கு தெரியுதா? இருங்க, எந்த ஆங்கிளில் இருந்து காட்டுறேன், இந்தா இருக்கான் பாருங்கள், தெரியுதா?
நீ ஆவாரம் பார்க்கணும் தான் ஏன் உன்னை இங்கனக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். இங்கே நல்லா உனக்கு கலெக்ஷன் வரும், கவலையப்படாத. நான் போய் உள்ளே ஆள் இருக்கான் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்சம் பொறு. ஐயோ அந்த பக்கம் இருக்கா பாத போடா தம்பி உள்ள கிருப். இன்னும் பாரல ஒருத்தனையும் காணும். கொஞ்சம் தெரிக்கான், அவன்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்பான் ப்ரோ. தம்பி வெளியில் நம்ம தம்பி ஒருத்தர் கடை போட்டிருக்காரு, ஹாட் டாக் செமையாக இருக்கும், போய் சாப்பிட்றீங்களா? ரொம்ப மலிவான விலையில் சுத்தமாக போட்டுக்கிட்டு இருக்காருயா. என்ன ஏதோ கேட்குறான். என்னது இவங்க கூட லாண்டா தான் ஹாட் டாக் சாப்பிடுவானா? சரி வா ஒரு கேமை போட்டு பார்ப்போம். களத்தில் இறங்கியாச்சு. கேரம் போர்ட்னா ஆடிடலாம். இது என்ன? சரி ஓகே, இங்கே டார்ச் வச்சு எதையாவது ஒரு சுண்டு சுண்டி விடுவோம். ஆடு என்ன பொது காயின் கூட உள்ள உழுகவே இருப்போம். சரி ஓகே, பாவன்ட்டானா? அடங்கப்பா. அப்படியே அடித்து தள்ளிடுற மாதிரி தான் அடிச்சிட்டான்டா ப்ரோ. ஆனால் கம்ப்யூட்டர் பிளேயர்லாம் வந்து அவங்களே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க ப்ரோ, அதனால தான் கரெக்டாக விளாடுது. இன்னும் எல்லாத்தையும் அவனையும் சுட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லா காயினும் உள்ளே உழுகிற வரைக்கும் சுட்டுட்டு ஆ உழுந்துருச்சியா? இவங்க கூட விளாண்டனா விளாண்டுட்டே இருக்க வேண்டிதான். ஏன்டா 2 ரூபா கொடுத்து ஹாட் டாக்ஸுக்கு சாப்பிட்றான்னு சொன்னால் என்ன 50 டாலர் கொடுத்து பெட்டு கட்டிட்டு? ஐயோ போலீஸ்காரங்க இருக்கான் போல. ஸ்டார் உழுந்துருச்சு ப்ரோ, சாப்பிட. இந்த காசை வச்சு நானே ஹாட் டாக்ஸ் வாங்கிட்டேன் அப்படி போ. கம்மன் இருக்கணும், அவ்வளோதான். இன்னும் போலீஸ் எவனும் வர மாட்டாங்க. நம்மளாம் யாரு ஹாட் டாக்ஸ் வண்டிக்காரன்ட்ட போய் சொல்லணும். சரி நம்மளே இப்போ வாங்கி சாப்பிட்டு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி எந்துடுறா தம்பி. டேய் ஆளை காணும் ப்ரோ, இருக்கானா ப்ரோ? காணும் ப்ரோ, தப்பிச்சு ஓட்டான் ப்ரோ. அடா பாவி, உனக்கு நல்லது பண்ணான்னு பார்த்தா. சரி விடுங்க, வண்டி சிக்கிச்சில் நம்மளே கடையை போட்டு நம்மளே ஹாட் டாக்ஸ் ஆகிறோம் பார்ப்போம். ஹாட் டாக்ஸ் வாங்கலையோ, ஹாட் டாக்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மக்களே. டாடா.